சந்தோஷே, நீ இப்போ சின்ன பிள்ளையா இருக்கிற உனக்கு உங்க அம்மா நிறைய கதை சொல்லியிருப்பா. ஆனா எங்க பாட்டி சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் உங்க பாட்டி, அதாவது எங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதும், இப்ப நீ நாளைக்கு உன் பையன், எல்லாருமே சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது ரொம்ப விரும்பி கேட்கிற ஒரு கதை இருக்கு தெரியுமா? அதான் காக்காவும் நரியுங்கிற கதை. இந்த கதை எப்போ தோணுச்சு? இந்த கதையை யார் உருவாக்குனா? இப்போ பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொன்னா அது கல்கி எழுதினாரு அப்படின்னு சொல்லிடலாம். சேரன்மான் காதலி அப்படின்னு சொன்னா அது கண்ணதாசன் எழுதினாரு அப்படிங்களாம். இப்போ எத்தனையோ ஆர்தர்களை, அதாவது எழுத்தாளர்களை நம்ம சொல்லிட முடியும். ஆனால் அந்த காக்கா நரியுங்கிற ஒரு கதையை சிந்தித்த கதாசிரியன் யாரு? அதற்குள்ள ஒரு நீதி போதனையை வச்சது யாரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் நான் எங்கள் அப்பாக்கிட்ட கேட்டு பார்த்தேன், எனக்கு தெரியல, எங்கள் தாத்தா எங்கள் அப்பா சொல்லுவார், அவங்க அப்பாட்ட கேட்டிருந்தாலும் அந்த பதிலை தான் சொல்லியிருப்பார். எவ்வளோ அற்புதமான ஒரு சின்ன விஷயம், நீ நல்லா யோசிச்சுப்பேன். அதாவது ஒரு காக்கா பசியோடு இருக்குதான், எங்கே போனாலும் அதுக்கு எந்த சாப்பாடும் அன்னைக்கு பார்த்து கிடைக்கல. ரொம்ப களைப்பாக பறந்து வந்து ஒரு மரக்கலையில் உட்காந்துருக்கும் போது ஒரு பாட்டி, அன்னைக்கு இதில் ஒரு தமாஷா என்னென்னா, இன்றைக்கும் பாட்டிமார்கள் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அன்னைக்கும் பாட்டிமார்கள் உழைச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க, இளம் வயசில் இருக்கிற யாருமே வேலை செய்கிறதா நம்ம பார்க்கல. காரணம், நம்ம கெட்டு போயிட்டோம், வயசானவங்க தான் நமக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறாங்க. அடுத்தது, வயசானவங்களை நம்ம வச்சு காப்பாற்றணும். பாட்டி வந்து வடை சுட்டுருக்காருன்னா அவள் பேரன் சரி கிடையாது, அவள் பையன் சரி கிடையாது. இந்த பேரனும் பையனும் அந்த பாட்டிக்கு சோறு போட்டிருந்தாங்கன்னா பாட்டி வந்து வடை சுட்டுப்பாடா? அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரையும் பேர பசங்களும் பையன்களும் சரி கிடையாது, வயசான பாட்டிகளை பராமரிக்கிறது கிடையாதுங்கிறதுக்கு இந்த பாட்டி ஒரு சரியான உதாரணம். இந்த பாட்டி எல்லா பாட்டியும் மாதிரி சில பாட்டி ஆப்பம் சுடுவா, சில பாட்டி இட்லி சுடுவா, சில பாட்டி வடை சுடுவா, இந்த பாட்டி வடை தான். நான் அரண்டநல்லூருக்கு வந்திருக்கும் போது ஒரு பாட்டி இருந்தார், கொத்தமல்லி கீரையா போட்டு நிறைய இஞ்சி போட்டு வடை சுட்டு தருவா. ஒரு வடை எவ்வளோ தெரியுமா? 5 பைசா. அந்த வடை அவ்வளவு சுவையாக இருக்கும். அந்த பாட்டி இப்போ இல்லை, போயிட்டாங்க. அதே மாதிரியான ஒரு பாட்டி தான் இந்த காக்கா கதையில் வர்றான், அந்த பாட்டி வடை சுட்டுட்ருக்குறான். இந்த காக்கா பசியோடு இருக்குது, என்னடா பண்ணுறது? இந்த பாட்டி ஏதாவது பிஞ்சு போன வடையை கீழே போடுவாளா, நாம் எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு பார்க்குது. பாட்டி போடுற மாதிரி இல்லை, பாட்டி போய் என்னைக்காவது பிஞ்சு போன வடையை கீழே போடுவாளா? பிஞ்சு போன மாதிரி தான் வடை சுடுவாளா? அதெல்லாம் முடியாது. பாட்டினா அனுபவம் இருக்கும், நல்லா தான் செய்வாள். இது பொறுத்து பொறுத்து பார்த்துச்சு, பசி தாங்கலை. அப்புறம் என்ன பண்ணோம், கப்புன்னு கீழே இறங்கிச்சு, ஒரு வடையை கொத்திட்டு பறந்து போயிடுச்சு. பறந்து போன காக்கா வந்து ஒழுங்காக எங்கேயாவது ஒரு சோர் மேலே இல்லை ஓட்டு மேலே ஏதாவது ஒரு மரக்கிழ மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு காட்டுக்கு போயிருக்கணும். இது அப்படி இல்லை, பறந்து நேராக போச்சு. ஒருவேளை பாட்டி துரத்திருப்பாளோ என்னவோ, நேராக போய் காட்டு பக்கத்தில் ஒரு மரத்தில் போய் உட்காந்து வடையை சாப்பிடலாம் அப்படின்னு போச்சு. அந்த நேரம் நரி வர்றார். இந்த நரினாலே தந்திரம் மிகுந்தது. அது எப்படித்தான் அந்த நரியை வந்து தந்திரம் மிகுந்த நரின்ட்டு நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. பாவம், அது ஏதோ ஒரு குழிக்கு நடக்கிற நண்டையும் எங்கேயாவது பூச்சி கீச்சு இருந்தால் பிடிச்சி சாப்பிட்டு பொழப்ப ஓட்டுற ஒரு அப்பாவி ஜீவன். அது ஒருத்தப்பு தண்டா பண்ணுறது கிடையாது. ஆனால் அதை வந்து தந்திரம் மிகுந்தது, நயவஞ்சக நரி அப்படி இப்படின்னு உருவாக்கிட்டோம். அதெல்லாம் சொல்லப்போனால் உண்மையிலேயே பூனையை தான் சொல்லணும். இந்த பூனை தான் திண்டி தின்னும், தந்திரமாக பதி வச்சு எரிய பிடிக்கிறது, தந்திரமாக இருக்கிற பொருளை தூக்கிட்டு போகிறதுலாம் இந்த பூனை வேலை தான். ஆனால் பூனையை விட்டுட்டோம் நாம், அப்பாவி நரியை தான் தந்திரம் மிகுந்த நரி, வில்லத்தனமான நரி, கெட்டத்தனமான நரி அப்படின்ட்டு நரி பேரில் படிய போட்டுக்கிறேன். ஏன்னா நரி என்ன இப்படி சொல்லக்கூடாதுன்னு எந்த கோர்ட்லேயும் கேஸ் போடாது இல்லையா, அதனால் அதை பண்ணிட்டோம். இந்த நரி வந்துச்சான், வந்து பார்த்தா அந்த நரியும் பசியாக தான் இருக்குது, ஆனால் வடை காக்கா கிட்டே இருக்குது, காக்கா மரத்தில் இருக்குது, அவ்வளோ கூட கேட்டால் தராது.
உன்னை என்ன பண்ணிச்சான், இது நரி இல்லையா, இது தந்திரம் இருந்தது இல்லையா, அது எப்படி காரியம் சாதிக்கணும்னு தெரியும். உன்னை என்ன பண்ணிச்சு அண்ணே, காக்கா அண்ணே, வணக்கண்ணே, எப்படி சௌக்கியமா? ஆனாலும் நான் எவ்வளவோ பார்க்கணேன்னு எத்தனை பேரையும் பார்க்குறேன், ஒருத்தர் கூட உங்களுடைய அழகுக்கு இணையாக வர மாட்டேங்கிறாங்க. அது எப்படின்னா, உங்கள் உடம்பு மட்டும் அப்படியே ஒரு பளபளப்பாகவே இருந்துகிட்ருக்கு. வெயில் பட்ட உடனே உங்களுடைய கழுத்துக்கு கீழே கருப்பாக இருக்கிற அந்த பகுதியும் உங்கள் கழுத்து பகுதியும் அடாடாடாடாடாடாடா, என்ன ஒரு பளபளப்பு, என்ன ஒரு மினுமினுப்பு. இந்த மயில் மயில்னு சொல்கிறாங்களே, அதுகிட்ட கூட இந்த அழகு கிடையாது. அது அது தன்னை அழகுன்னு எல்லோரும் போட்டி போடுறாங்க அப்படின்னு போகிறது தவிர, நியாயமாக சொல்ல போனால் உங்கள் அழகுக்கு இணையே கிடையாது. மனுஷன் கேடுறது இதுதான், எல்லோரும் கேடுறதும் இந்த இடம்தான். நம்மளை யாருமே ஒரு வார்த்தை வந்து நல்லதாக சொல்ல மாட்டான். யாராவது ஒருத்தர் நீ இப்படி நீ இந்திரன் மாதிரி இருக்கிற, நீ சந்திரன் மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டான்னா அந்த இடத்துல ஒழுங்குவோம், தாசான தாசன ஆயிடுவோம். அவன் என்ன சொன்னாலும் செய்வோம். நிறைய பேர் காதலில் விழுறதும் இதே மாதிரி தான். ஆம்பளையாக இருந்துட்டு அவன் என்ன பண்ணுவான், பொம்பராட்டியை மயக்கிறதுக்கு அவர்கிட்ட இல்லாத அழகு அவட்ட இருக்கிறதா சொல்லுவான், நெஜந்தானோ அப்படின்னு அவனும் நம்பிடுது. பொம்பராட்டியாக இருந்துட்டு இவன்கிட்ட இல்லாத கம்பீரம் இவன்கிட்ட இருக்கிறதா சொல்கிறது, இவனை உண்மைதான் போல் இருக்குது அப்படின்னு நம்பிடுது. இந்த போலியை நம்பியே ஏமாந்து போகிறாங்க. இதான் உலகம். காக்காவும் என்ன பண்ணும், புகழ்ச்சிக்கு மயங்கி. அப்படியா, பொதுவாக அதெல்லாம் யாரும் சொல்லி நான் விரும்புறது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த நரி கரெக்டாக ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. நீ பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கிறியே, உன் குரல் எவ்வளோ அழகாக இருக்கும், நீ ஒரு பாட்டு பாடுச்சு. இதுதான் புகழ்ச்சியில் தண்ணியே மறந்து போச்சு இல்லை, என்ன பண்ணுச்சு, காக்கான்னு பாடுச்சு. வாயில் இருந்த வடையும் விழுந்து போச்சு, நரி தூக்கி வாயில் போட்டு போயிடுச்சு. இதில் வந்து என்ன ஒரு தத்துவம் இருக்குன்னா, திருடாத, நீ திருடுனா உன்னையும் திருடுறதுக்கு ஒருத்தர் வருவான். வல்லனுக்கு வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு, இது ஒரு தத்துவம். அடுத்தது என்னன்னு கேட்டால், புகழ்ச்சிக்கு மயங்காத. உன்னை ஒருத்தர் புகழ்றான்னு சொன்னால் அடுத்தது அவன் ஒன்று கெடுக்க போகிறான். முகஸ்துதிக்கு மயங்காதுன்ற அர்த்தம். இந்த ரெண்டு ஆலோசனையும் எந்த இடத்துல நமக்கு தராப்பாரு, 5 வயசுல தரான். அங்கே தான் தமிழன் வந்து நிற்கிறான். 5 வயசில் விளையாதது 50 வயசில் விளையாதுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விதையை போட்டாலும் தக்க பருவம் பார்த்து போடணும். மனுஷனுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடிய வயசு 5 வயசு தான். 5 வயசுலேருந்தே நல்ல விஷயங்களை அவனுக்கு சொல்லிட்டு வரணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா, எந்த பிள்ளையாவது 5 வயசில் கொண்டு நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோமா, இல்லை 2 வயசில் 3 வயசில் கொண்டு சேர்த்துறோம். 3 வயசில் அந்த பிள்ளைகளை கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா அது நல்ல விஷயங்கள் எங்கிறது படிக்கும், அதுக்கு நல்ல விஷயம் எப்படின்னு தெரியும். 1வது வகுப்பில் இருந்தே அவனை படிக்கிட்டு கொண்டு வந்துடுறோம். அவன் கடைசியில் தான் படித்த படிப்புக்கு சம்மந்தம் இல்லாமல், தான் வாழ்ந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல், ஆய அப்பனுக்கு சோறு போடாமல் தெருவில் துரத்தி, அந்த ஆயா அந்த பாட்டி எப்படி தெருவில் இருந்து வடை சுடுறாளோ அதே மாதிரி சுட்டுக்கிட்டு இருக்கிறோம். நல்லா யோசிச்சுடுங்க. நீ வந்து ஒழுக்கமாக பிள்ளைய வளர்க்கலன்னா பிள்ளைகளை அது மார்க் எடுக்கிறது தான் முக்கியம், அது வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதான் முக்கியம், அமெரிக்காவில் போய் வேலை செய்கிறதான் முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ வளர்த்தா அதெல்லாம் நடக்கும், உனக்கு சோறு போடாது. உன் பிள்ளை உனக்கு பிள்ளையாக இருக்கணும், அதுக்கெல்லாம் மேலே மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சி வளர்த்தா நல்லாயிருக்கும். அதை சொல்கிறது தான் கதை. புரிஞ்சுதான் ஆட்டாமல் சரியாக புரிஞ்சு சரியான தீர்ப்பு சொல்லு. புரிஞ்சுது.